உலகம் முழுவதும் வேகமாக பரவிட்டு வரும் கொரோனா வைரஸ் காரணமாக பெரும்பாலான நாடுகளில் முழு ஊரடங்கு அமலில் இருக்கு. இந்தியாவிலும் கடந்த மார்ச் மாதம் முதல் தொடர்ந்து 5 மாதங்களாக ஊரடங்கு நீடித்தது. இதனால பெரும்பாலான மக்கள் வேலை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, சாப்பாட்டுக்கே சிரமப்படும் சூழலும் உருவாகியிருக்கு. இதனால பள்ளிகள், கல்லூரிகள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், பெரிய கடைகள் அப்படின்னு எல்லாமே மூடப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டதுனால அவற்றில் சில இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஆனாலும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் இன்னும் திறக்கப்படலை. இதனால தனியார் பள்ளிகளில் இருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரும்பாலானோர் சம்பளம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை நகர்த்தவே ரொம்பவே சிரமப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. பல தனியார் பள்ளிகள் ஆன்லைனில் வகுப்புகளை எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் பொருளாதார நெருக்கடியால் மக்கள் கட்டணத்தை கட்ட ரொம்பவே சிரமப்பட்டு வந்துட்டுருக்காங்க. கட்டணம் வாங்காததுனால சம்பளம் கொடுக்க பள்ளி நிர்வாகங்கள் திணறி வந்துட்டுருக்கு. இதனால் பெரும்பாலானோர் சம்பளம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை நகர்த்தவே கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் டெல்லியில் சர்வோதயா பால் வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூலில் ஒப்பந்த ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவங்க தான் வசீர் சிங். தற்போது பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டு இருக்கிறதுனால இவங்க தள்ளு வண்டியில் காய்கறிகளை விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க. இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிஞ்சேன், 8 May எனக்கு சம்பளம் வரலை, இதனால் வேறு வழி இல்லாமல் காய்கறி விற்பனையில் இறங்கியிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. கொரோனா பரவல் இன்றளவும் குறையாத நிலையில் இங்கே பலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.